வணக்கம் நேயர்களே, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மிகவும் வெற்றிகரமாக ஒரு நிகழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கதான் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. கடந்த 2017 ஆண்டில் தொடங்கி இன்றைக்கு வரைக்குமே விஜய் டிவியோட பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக வளம் வந்துகிட்டு இருக்கு. 4 சீசன்களை கடந்து இப்போ 5வது சீசன்களில் அடியெடுத்து வச்சிருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டிருக்காரு. இந்த ஒரு சூழலில் இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஆனது பல திருப்பங்களோட தற்போது வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. 50 நாட்களை கடந்து 6 போட்டியாளர்கள் இப்போ வரைக்குமே வெளியேறியிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் ஒயில் கார்டு என்ட்ரி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒயில் கார்டில் வர்றவங்க மேலே ரசிகர்களுக்கு எப்போதுமே அதிக எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். அந்த வரிசையில் இந்த 5வது சீசனில் ஒயில் கார்டு என்ட்ரியாக முக்கியமான பிரபலங்கள் உள்ள வந்திருக்காங்க. 5வது சீசனில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அபிஷேக் ராஜா. மிகப்பெரிய அதிர்ச்சியாக அங்கே இருந்தவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. முதல் ஒயில் கார்டு போட்டியாளராக வீட்டுக்குள்ளே வந்த அவரை தொடர்ந்து கொரியோகிராஃபர் அமீர் அவர்கள் 2வது ஒயில் கார்டு போட்டியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த ஒரு சூழலில் 3வது ஒயில் கார்டு போட்டியாளராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் தளபதி விஜய் அவர்களுடைய நண்பரும் தமிழ் மற்றும் சின்னத்திரையில் பிரபலமான நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சீவ் வெங்கட் அவர்கள் இப்போ உள்ளே போயிருக்காரு. சின்னத்திரையில் பன்முக திறமை கொண்ட நடிகர்களில் ஒருவரான சஞ்சீவ் அவர்கள் தன்னுடைய குடும்ப பாங்கான நடிப்பினால் தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காரு. பிக்பாஸோட 5வது சீசனில் ஒயில் கார்டு என்ட்ரியாக வர்றதற்கு முன்னாலேயே சஞ்சீவ் அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்கிற ஒரு வீடியோவை அவருடைய மனைவி பிரீத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் சஞ்சீவ் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் சகோதர சகோதரிகள், அவருடைய சின்னத்திரை நண்பர்கள் ஆகியோர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சந்தீப் கலந்து கொள்வது போல அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த வீடியோவில் பேசிய சஞ்சீவ், பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. தற்போது அந்த வீட்டுக்குள்ளே போக போகிற நானாக இருக்க விரும்புகிறேன். எல்லா மனிதர்களையும் போலவும் எனக்கும் கோபம் வரும், அதே போல் பாசமும் இருக்கும். என்னிடம் பாசத்தை காட்டுபவங்க மேலே நான் பாசத்தை காட்டுவேன், கோபத்தை காட்டுபவங்க மேலே நான் கோபத்தை காட்டுவேன். நானும் ஒரு கண்ணாடி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. ஸோ மிகவும் கவனமோடு தான் இவர் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறாரு, தன்னை நல்லா தயார்படுத்திக்கிட்டு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சஞ்சீவ் அவர்களுடைய மனைவி பிரீத்தி குறிப்பிடும்போது, வீட்டில் எப்படி என்னுடைய கணவரை ரசிக்கிறேனோ அதே போல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் போனதுக்கு அப்புறமாகவும் அவரை ரசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவருடைய தலையெழுத்து எப்படி மாறப்போகிறது அப்படின்னு எனக்கே தெரியல. ஏற்கனவே பிக்பாஸில் கலந்துக்கிட்ட நிறைய பேரோட வாழ்க்கை தலைகளாக மாறியிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கணவருடைய வாழ்க்கை எப்படி ஆகப்போகுதோ அப்படின்னு நினச்சாலே எனக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு. சின்ன திரையில் சஞ்சீவ் அவர்கள் எப்படி நம்மளுடைய மனங்களை வென்றாரோ அதே மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் எல்லோருடைய மனசையும் வெல்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவருடைய ரசிகர்கள் பல திருப்பங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க.